கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. இப்பொழுது சாபத்தினுடைய சில காரணங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். I tell you some of the reasons for the curses. முதலாவது. Firstly. ஆதியாகமம் நான்காம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை பார்க்கும்பொழுது. When we look into book of Genesis chapter 4 verse 11. நல்ல நீங்க கவனிச்சுக்கோங்க இல்லன்னு எழுதிக்கங்க நீங்க அது உங்களுக்குள்ள பைஹார்ட் பண்ணிக்கங்க. And listen properly or by heart yourself. எனக்கு இதை சொல்ல சொல்லி சொன்னதுனால நான் உங்க முன்னால வைக்கிறேன். I was told to tell this so I said before. திருப்பி அந்த சபிக்கப்பட்ட அதே போராட்டத்துக்குள்ள நீ மாட்டி அப்படியே சிக்கி சீரழிஞ்சு சபையை விட்டு போக மாட்டேன் ஆனா உன் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமே இல்லாம நீ இருந்தா என்ன பிரயோஜனம்? With some curses if you are entangled and if you are not prosper if you don't receive the blessings and what is the use of it? நமக்கு தேவை முதலாவது இந்த சாபத்தின் கட்டுகள் அறுக்கப்பட வேண்டும். So first of all and the thing that needed to us is that all the bindings of the curses must be removed. ஆதியாகமம் 4:11 பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார் காயினை பார்த்து நீ இந்த பூமியிலே சபிக்கப்பட்டவனாய் இருப்பாய். And according to Genesis chapter 4 verse 11 the Lord said unto Cain and now thou art a curse from the earth. என்ன சாபம்? What was the curse? நீ உன் சகோதரனை கொன்று விட்டாய். And you have killed your brother. அவனுடைய இரத்தத்தை சிந்தி விட்டாய். And your brother's blood was shed. உன் காணிக்கையை பார்த்திலும் அவனுடைய காணிக்கை மேன்மையாக இருந்தபடினால் நீ பொறாமைப்பட்டு விரோதப்பட்டு அவனை நம்பி கொண்டு நம்பி வந்தவனை நீ கொன்று விட்டாய். His offering was so lofty when your offering. இதில என்ன படிக்கிறோம்? From this what we understand. இதில நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு lesson என்ன? And what is the lesson that we தன் சகோதரனை பகைக்கிற எவனும் சபிக்கப்பட்டவன். And he who hate his brother is a cursed one. அதாவது கொலை பாதகன் என்று சொல்லி இருக்கு அதனுடைய முதல் அர்த்தம் சபிக்கப்பட்டவன். The one who is a bloodthirsty it means that one is a cursed. உங்களுக்குள்ள சகோதரருக்குள்ள சகோதரிகளுக்குள்ள பகை இருந்தா அது ஒரு சாபம். If there is among your brother or sister if there is a hatred and then it is a curse. இன்னைக்கு கூட ஒரு சிலர் எனக்கு போன்ல கேட்டாங்க. Even today some asked me through phone. நாங்க எப்படி மன்னிப்பு கேக்குறது? How could I ask forgiveness? அது போக மாட்டேங்குதே மனசுக்குள்ள இருக்க. It is not leaving away from my mind it is staying in my mind. நான் நீ போன் போ மன்னிப்பு கேளு. You call them and ask forgiveness. இல்ல நேரடியா மன்னிப்பு கேளு. Or go in person and ask for forgiveness. அவங்க அதுக்கு என்ன விளக்கம் சொன்னாலும் சரி, போனை கட் பண்ணாலும் சரி, உன்னை திட்டுனாலும் சரி, 2 நிமிஷம் சோத்திரம் பண்ணி வாங்கிக்கோ. And what explanation they give about to you or if they cancel the phone or even if they are giving some scoldings, you must receive it. ஆண்டவருடைய சன்னிதானத்துல உன் மனசாட்சியை சுத்தமா. And you must cleanse your conscience in the presence of the God. காயினை பார்த்து ஆண்டவர் தான் யாருமே சபிக்கல, ஆதாம் சபிக்கல, ஏவாள் சபிக்கல, ஐயோ அநியாயமா கொன்னுட்டேன். தேவனே சொல்றார் நீ இந்த பூமியில நிலையற்று அலைகிறவனா இருப்பாய், நீ சபிக்கப்பட்டவனா இருப்பாய். And Adam and Eve they did not curse Cain but the Lord himself cursed him that you will be the fugitive and vagabond in the earth. ஆண்டவர் சமாதானத்தை உண்டு பண்ண வந்த தெய்வம். And the Lord came to this world to command the peace. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொல்றாரு. And my peace I leave unto you he said. நாம வந்து இயேசுவை போல மாறிறதுக்கு தான் இந்த மார்க்கத்துல வந்து மாட்டி இருக்கோம். We came to this religion of way to be changed like Jesus. நாம இந்த உலகத்துல வேற எதையும் சாதிக்க முடியாக வந்தவர்கள் அல்ல. We did not come to this earth to achieve something. நீ கண்ணை மூடும்போது எல்லாரோடு நீ சமாதானமா இருக்கணும். If you close your eyes you should be in peace with everyone. உன்னுடைய பகைங்கன் கூட சொல்லணும் அவன் நல்லவன். Your enemy must say he is a good one. உன்னுடைய சாவுல அவன் கூட வந்து சாட்சி சொல்லணும். Even in your funeral or your death he must tell he must witness about you. எங்க அம்மா ஒரு நாள் வந்து என்கிட்ட பேசினாங்க. My mother one day speak to me. இப்படி மருமக அண்ணன் வைஃப் அப்படி பண்றா இப்படி பண்ண ஏதோ ஒன்னு சொன்னாங்க. And she complained that the daughter in law brother he did something to me. நம்ம பாக்குறதே 10 நிமிஷம் அந்த இதுல இவங்களும் அவங்களே வேற யார்ட்ட சொல்லுவாங்க புலம்பல்ல லேசா பேசினாங்க. And we used to see them only 10 minutes but she lamented to me a little. அவங்களுக்கு என்னை தவிர 4 பிள்ளைகள். And to me there are 4 children to her. என்ன ரெண்டு அண்ணா ரெண்டு அக்கா. 2 brothers and 2 sisters. நான் பட்டாருன்னு சொல்லிட்டேன். I said immediately அம்மா நீங்க செத்த உடனே ரெண்டு மருமகனும் ரெண்டு மருமகளும் சாட்சி சொன்னாங்கன்னா நீங்க பரலோகத்துக்கு போயிட்டீங்கன்னு கன்ஃபார்ம். அவங்க சாட்சி சொல்லலன்னா அது முடியாதுமான்னு சொன்னேன். After your death if your son in law and daughter in law they witness or testify just give testimony it is true that you will go to heaven or you it is not true it உடனே அவங்க என்ன இப்படி படார்னு பேசிவிட்ட அப்படினாங்க. And she asked me why you speak suddenly. நான் எல்லாரும் இப்படி தான் பேசுறேன். And I used to speak in this way. அம்மானாலும் வசனாதுதான் அப்பானாலும் வசனாதுதான். நீங்க சாகும் பொழுது ரெண்டு மருமகனும் ரெண்டு மருமகளும் சாட்சி சொல்லிட்டாங்க அப்படினா ஓகே கன்ஃபார்ம் ஆர்டர் இங்கேயே வாங்கிட்டீங்கன்னு அர்த்தம். Even my mother or father I will give through the word of God and if the son in law or daughter in law give testimony about you it is true that you will receive the confirmation letter. ஒப்புரவாகுதலின் ஊழியம். This ministry is the ministry of reconciliation. உபதேசம் ஒப்புரவாகுதலின் உபதேசம். This doctrine is the doctrine of reconciliation. அதுதான் ரொம்ப முக்கியம். And that is very important. அந்த வேலையை நமக்குள்ள செய்யாம என்ன சாதனை செஞ்சாலும் ஒன்னு
ஒன்னு recognized ஆகாது. If you do not do this work and if you do some other work and we will not be recognized. இரண்டாவது. Secondly. ஆதியாகமம் 9:25 பார்க்கும்பொழுது. When we look into book of Genesis chapter 9 verse 25. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? And what it is mentioned there? கானான் சபிக்கப்பட்டவன். And Canaan is accursed. நோவாவுக்கு 3 பிள்ளைகள். And there were 3 sons for Noah. Same, Cam, Japheth. And same Cam and Japheth. இந்த 3 பிள்ளைகள்ல. And among these 3 children. இவர்கள் நோவாவின் பேளை விட்டு வெளியே வந்தார். And they came out of the ark of the Noah. வந்த இடத்திலே ஒரு நாள் நோவா திராட்சரசத்தை அதிகமாக குடித்து விட்டபடினால் வெறித்து போய் கிடந்தார். One day Noah began to have drank wine and he was drunken. என்ன நடந்தது? What happened there? அவனுடைய வஸ்திரம் விலகி போய் கிடந்தது. And his uncovered and he was naked, his garments. அதை அவன் அறிவு அவனுக்கு உணர்த்தவில்லை. And his knowledge did not instinct it to him. அப்பொழுது திடீர்னு கானான் அதாவது காம் என்கிற பிள்ளை அவனுடைய பிள்ளை அங்க வந்தான். Suddenly a game entered the place. கானான் அங்கே வந்தான். And Ham the Canaan entered the place. வந்தபோது என்ன பண்ணா? What happened there? தன்னுடைய தகப்பனுடைய நிர்வாணம் அங்கே தெரிந்து கொண்டிருந்தது. And his father nakedness was shown there. இப்ப நீங்க உங்க பிள்ளை கொஞ்சம் Dress விலகி இருந்தா நீங்க என்ன செய்வீங்க? சொல்லு. If the clothes of garments are departed, what will you do? இல்ல யாராவது ஒருத்தங்க Dress தப்பா போட்டிருந்தா நாம என்ன சொல்வோம்? உடனே சிக்னல் கொடுப்போம். If they wear the wrong garments, what will we tell? And we will give a signal to them. ஆனா இவன் என்ன பண்ணா? And what they did, you know? இவன் உடனே என்ன செஞ்சிருக்கணும்? அவன் சொந்த தகப்பன். இவன் என்ன செஞ்சிருக்கணும்? உடனே ஒரு வஸ்திரத்தை போட்டிருந்த வஸ்திரத்தை இழுத்து விட்டு போயிருக்கலாம். இல்ல இன்னொரு வஸ்திரத்தை எடுத்து நெஞ்சிருக்கலாம், மூடி இருக்கலாம். And he could have covered or he would have done something to the garments. இவன் என்ன பண்ணா? But what he did? நேரா போய் ரெண்டு பேரையும் கூப்பிட்டான். He straight away went towards and he called the other two. போய் பாரு அந்த ஆள் எப்படி கிடக்கான் பாரு. And see how he was. கேவலம். And it was so shameful. இவன் எல்லாம் ஒரு தகப்பன். And is he a father? இப்படி ஒரு டயலாக் சொல்லிட்டு அவன் பட்டு போயிட்டான். And he made such a dialogue and he went that place. அங்க சேமும் யாப்பேத்தும் வந்து என்ன பண்ணாங்க? And what the Shem and Japheth did? அடடா இப்படியா இருக்கறார் நம்ம அப்பான்னு சொல்லிட்டு உடனே அவங்க அவன் பார்த்த நிர்வாணத்தை நம்மளும் பாத்திர கூடாதுன்னு திரும்பிக்கிட்டே பின்னால கூடியே வந்து அந்த இன்னொரு Dress தூக்கி போட்டு நிர்வாணத்தை மூடிட்டு போயிட்டேன். And they covered the nakedness of the father when they went backwards and they covered the nakedness of the father and they went away from the place. எல்லா மனுஷனுக்குள்ளயும் ஒரு நிர்வாணம் உண்டு. In every man there is a nakedness. ஆனா வெளிய சொல்ல கூடாது. But you should not reveal it out. ஓமத்தி உனக்கு முன்னால யாருடைய குற்றமாவது தெரிஞ்சதுனா நீ வெளியே சொல்லுவது பாவம். If any wrong or any mistake is found before them, if you tell it out, then it is a sin. உடனே அந்த நிர்வாணத்தை என்ன செய்யணும்? மூடன். You must cover the nakedness. உன் சகோதரனுடைய நிர்வாணத்தை நீ எப்படி வெளியே சொல்லலாம்? And how can you tell about the nakedness of your brother? உன் தகப்பனுடைய நிர்வாணத்தை நீ எப்படி வெளியே சொல்லலாம்? How can you tell the nakedness of your father? உன் சபையினுடைய குற்றத்தை, ஊழியருடைய குற்றத்தை, விசுவாசிகளுடைய குற்றத்தை, உன் குடும்பத்தாருடைய குற்றத்தை நீ எப்படி வெளியே சொல்லலாம்? And how can you tell about the mistakes or blunder of your father, your family members and the church and believers? ஒரு இடத்துல ஒரு புருஷன் தவறு செய்தார். In some in a particular place a husband committed a mistake. அது யாருக்குமே தெரியாது. But it was not known to anyone. ஆனா அது மனைவிக்கு தெரியும். It was known to her wife. இவ என்ன செஞ்சா? And what he did? உடனே வெளிய எல்லாருக்கும் சொல்லி அது ஊர் பஞ்சாயத்துக்கு கொண்டு வந்துட்டா. And she informed everyone and brought in to this allegation. அடுத்த நாள் பஞ்சாயத்து கூடி அவனை வந்து தண்டிச்சிட்டாங்க. And on next day the people gathered and they punished him. அது சபைக்கு தெரிஞ்சது. It was known to the church. உடனே சபையில அவனை சபையும் தண்டிச்சு. And then after the church also punished him. அடுத்த ராபோஜனம் வந்தது. And next the communion came. அவனுக்கு ராபோஜனம் இல்ல. And communion was not given to him. இப்ப மனைவி ராபோஜனத்துக்கு வந்தா. And wife came to take communion. அப்ப பாஸ்டர் பெரிய பாஸ்டர் வந்திருந்தார். And center pastor came there. இப்படி ஒரு ஆளை ராபோஜனம் இல்லாம நிப்பாட்டி இருக்கோம். A particular person we stopped him not to take the communion. என்னன்னு கேட்டார். We asked reason. இப்படிப்பட்ட ஒரு ரீசன் சொன்னோம். And this is the reason. இது யாரு பிரச்சனையை கலப்புனது? யாரு? And who made this problem? மனைவி. And his wife. அப்ப மனைவிக்கு ராபோஜனம் கிடையாதுன்ட. And so there is no communion for her wife. இவ தான் புருஷனுடைய குறைய நினைஞ்சிருக்கலாம், ஜெபத்துல வச்சிருக்கலாம், நினைஞ்சிருக்கலாம், மன்னிச்சிருக்கலாம், இல்ல இவ கண்டிச்சிருக்கலாம். இவ தான் இப்ப தேவனுடைய நாம தூசிக்கப்படுறதுக்கு ரோட்ல எல்லாம் நினைஞ்சிட்டா சொல்லி கொண்டு வந்துட்டா. And she was அந்த புருஷனுடைய நிர்வாணத்தை என்ன செய்யல? மூடல. She did not cover the nakednesses of her husband and she could have covered the mistake or blunders and kept in the presence of the Lord and she was the one despised and the name of the Lord. ஆன அப்படினால தான் இன்னைக்கு வரைக்கும் கானான் என்கிற அந்த தேசம் சபிக்கப்பட்டதாக இருக்கு. இன்னைக்கு அந்த தேசத்துல இருந்த குடிகள் எல்லாம் துரத்திட்டு யார் போய் உள்ள உட்கார்ந்திருக்கா? இஸ்ரவேல் ஜனங்களை கத்தர் கொண்டு போய் வைத்து ஆசீர்வதிக்கிறார். Till now the land of the Canaan was cursed and all the peoples and inhabitants of the Canaan were went out and the people of Israelites were landed there. மூன்றாவது. Thirdly. ஆதியாகமம் 49:7 பார்க்கும் பொழுது. When we look into book of Genesis chapter 49 verse 7. உக்கிரமான அவர்கள் கோபம் சபிக்கப்படக்கடவது. And exceeding wrath of fury is cursed.
ஊழியக்காரங்களோ விசுவாசிகளோ கோபப்படுகிறது நம்ம உலகத்துல பாக்கோம். We can see the believers or the servants of God getting angry. ஆனா உன்னுடைய கோபம் ஒரு லிமிட்ல தான் இருக்கணும். Your fears must be to a limit. ஆவிக்குரிய ஜீவத்துக்காக நீங்க கோபப்படலாம். For spiritual life and you can be get angry. பல பைபிள் என்ன சொல்லுகிறது? But what does the Bible say? நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது. And even if you get angry you should not commit sin. நீ கோபம் கொள்றதுங்கிறது பெரிய சாதனை அல்ல. அது நீ பாவம் செஞ்சிட்டேனா அது உனக்கு சாவுமாயிடும். It is not a great achievement that you are getting angry, but if you commit a sin then it is an accursed. கோபத்துல என்ன பண்ணிறாங்க? And what they do in the times of anger? கெட்ட வார்த்தைகள் பேசிறாங்க. And they speak evil words. கோபத்துல அடிச்சிறாங்க. In times of anger they beat others. கோபத்துல பிரிஞ்சு போயிறாங்க. In times of anger they are divided. இவைகள் எல்லாமே பாவமும் அந்த பாவத்தின் நிமித்தம் சாபமாக மாறும். These become a sin and because of that sin it become a curse. அதனால தான் யாக்கோபு சொல்கிறார் கோபிக்கிறதுக்கு நீங்கள் தாமதமாக படுங்க. And so James say and you must be swift to anger. மத்தேயில இயேசு சொல்லும் பொழுது when Jesus said in book of Matthew அநியாயமா நியாயம் இல்லாமல் ஒருவன் கோபம் கொண்டால் அவன் எரிநரகத்துக்கு பாத்திரன் என்று சொல்லி இருக்கு. Unjustly when one gets angered and he is belonged to this hellfire. உன்னுடைய கோபத்துல நியாயம் இருக்கணும். அந்த நியாயத்திலயும் பாவம் வரக்கூடாது. There must be just in your anger, there should not be sin in it. புரிஞ்சுகிட்டீங்களா? Could you understand? அப்போ நாம கோபப்படுறோம் அது எரிச்சல் அடைற மாதிரி இருக்கும். ஆனா இந்த எரிச்சல் எல்லாம் எவ்வளவுக்குள்ள டைம் சரியாயிடணும்? சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னால கிளியர் பண்ணிடணும். Before the sun goes down and they must clear their anger. அப்படினா எழுத்தின் பிரகாரமா பார்த்தா சாயங்காலத்துக்குள்ள கரெக்ட் பண்ணிரணும்னு அர்த்தம். And literally when we see before evening they must go down. சரி நைட் 8 மணிக்கு தான் சண்டை தொடங்கிச்சு. And at night 8 o'clock the quarrel started. அப்ப என்ன பண்றது? And what should we do further? அடுத்த நாள் சாயங்காலம் 5 மணி வரைக்கும் வெயிட் பண்ணலாமா? And can we wait till the next day 5 o'clock? அப்படி அல்ல. It's not like that. அது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால அது அஸ்தமா அது என்ன செய்யணும்? எரிச்சல் தனியணும். And before the sun rises up and the anger must go down. இன்னும் சரியா சொன்னா when it till rightly ஒருவேளை எழுத்தின் பிரகாரமான சூரியன் உனக்குள்ள உதிச்சு அணைஞ்சு போய்கிட்டே உலகத்துல நடந்துகிட்டே இருக்கும். ஆவிக்குரிய சூரியன் உன் மேல அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ளேயாவது உன்னை சரிபடுத்திடு. And literally the sun rises up before the sun goes down spiritually and your anger must go down. உன்னை விட்டு விலகுவதற்கு முன்பாகவாவது உன் கோபத்தை சரிபடுத்தி எரிச்சல் தனிய கடவன். Before the presence of the Lord depart from you, your angerness and fears must go down from you. நான் முதலாவது சொன்னேன் சாபத்தீடானது வீட்டில் இருந்தால் அது சாபம். I told you in the beginning that which is cursed found among your home and it is a cursed. இதை குறித்து உபாகமம் 13:17 இல் பார்க்கும் பொழுது when we look about this in book of Deuteronomy chapter 13:17 அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What it was mentioned there? சபிக்கப்பட்ட எந்த ஒரு பொருளும் உன் வீட்டில் இருக்க கூடாது. And that which is cursed should not be in your house. உங்க வீட்ல இருக்கிற பொருள்ல அது சாபத்துக்கு எதுவான பொருளான்னு பாருங்க. And you must check whether there are any cursed things found in your home. உங்களுடைய வீட்டில் இருக்கிற பொருள்லாம் நல்ல பொருட்களா? And check whether all the things of your home is proper or good. தேவனுக்கு பிரியமில்லாத எதையாவது வீட்டுக்குள்ள வச்சிராதீங்க. Don't keep anything which is undesirable to God. விக்கிரக சம்பந்தப்பட்டது எதுவுமே வீட்டில் இருக்க வேண்டாம். Things concerning this idolatry should not be in your home. மாம்சீக சம்பந்தப்பட்ட எதுவுமே வீட்டில் இருக்க வேண்டாம். And things any considering or concerning this fleshly things should not be in your home. தை மாசம் வந்துட்டினா எல்லாரும் ஒரு போகின்னு ஒன்று கொண்டாடுவாங்க. And when this time month came and all used to celebrate Bogi festival. எதுக்கு? What is the meaning of it? வீட்ல பலசெல்லாம் வெளிய போட்டு நிசிர்வா கொளுத்திடுவா. அதே மாதிரி நீ இந்த சுத்திரி போட்டதுல உன் வீட்ல தேவையில்லாதெல்லாம் வெளிய தூக்கிடு. They fire up every unnecessary materials or things of the home. Likewise through the sanctification you must fire up all the unnecessary matters. இலவச டிவி கொடுத்தான் சொல்லி நம்ம விசுவாசிகள் வீட்ல ஒவ்வொரு ரூம்லயும் ஒன்னொன்னு வாங்கி வச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தும் பேர்லயும் free television was issued to them and so everyone have got the television and kept in every room. எப்படி பாவம் எவ்வளவு இலவசமா வீட்டுக்குள்ள வந்துருச்சு பாத்தீங்களா? See how sin freely entered the home. கர்த்தருக்கு பிரியமில்லாத ஏதாவது ஒரு பொருள், தேவ சித்தமில்லாத ஒரு பொருள், சாபத்துக்கு ஏதுவான பொருள் உன் வீட்டில் இருக்கான்னு இன்னைக்கு கூட்டம் முடிஞ்சு போய் அனலைஸ் பண்ணு. Any things which is contrary to the will of God and that is cursed is found in your home, you go home and check and analyze. கர்த்தர் அதை சரிபடுத்துவார். And the Lord will make it proper. உங்க வீடுகளில் அது இருந்துச்சுன்னா அதை தூக்கிடுங்க. If it is in your home, you must remove it. உபாகமம் 27 Book of Deuteronomy chapter 27 16 வசனத்தை பார்க்கும் பொழுது when we look unto 16th verse தாய் தகப்பனை சபி தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். And they that blaspheme father and mother are cursed. தாய் தகப்பனை சபிக்கவே கூடாது. You should not curse your father and mother.
தாய் தகப்பன் வந்து தேவன் நமக்கு கொடுத்த ஈவாக நாம் எடுத்துக்கணும். And we must take the father and mother or gift to us. அவங்க படிச்சவங்களா இருக்கலாம். And they may be the educated. படியாதவங்களா. They may be illiterate. ஏழைகளா இருக்கலாம். They may be poor. பேதைகளா இருக்கலாம். They may be innocent. யாரா இருந்தாலும் அவங்களுக்கு நீ கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதைய கொடுக்கணும். And whoever may be, whatever the honor you must give, you must set to them. அதுதான் ரொம்ப முக்கியமான. And that is the important thing. ஆனா நம்ம ஆளுங்க வந்து ஊர் சுத்தலாம் போவாங்க, அம்மா அப்பாவை பார்க்க மாட்டாங்க. Our people, they will go around but they will not look after their parents. தாய் தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதை பராமரிப்பு கொடுக்க சாப்பாடுக்கு கொடுக்க வேண்டியிருந்தா கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. All the concern and caring that we must give to our father and mother is our duty. தாய் தகப்பனை நீங்க சாப்பிடாம கிடக்கும்போது நீ மட்டும் நல்லா சாப்பிட்டு இருந்தீன்னா என்ன பிரயோஜனம்? And if you are not nourishing your father and mother, if you eat well, and what is the use of it? அம்மா அப்பாவுக்கு சாப்பாடு இல்ல, ஆனா இங்க மனைவிக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கான்னு ஒரு கதை சொல்லுவா. And they used to tell a story that there is no food for father and mother, but he was caring his wife. தாய் தகப்பனை தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். And he who blasphemes the father and mother or curses it. உங்க அம்மா அப்பாவை எப்பமாவது சபிச்சிருக்கீங்களா, தூஷிச்சிருக்கீங்களா? நீ சரியில்லை, ஏன் பெத்த, உனக்கு போய் என்னைய போய் பெத்த பத்தியா அப்படின்லாம் நீ கேட்டிருக்கீங்களா? Have you despised or blasphemed your father and mother? Why did you beget me? Have you asked such questions to your father and mother? உபாகமம் 27:17 பார்க்கும் பொழுது, When we look into book Deuteronomy chapter 27 verse 17, இடத்துடைய எல்லையை மாற்றுகிறவன் சபிக்கப்பட்டவன். And he who removeth his neighbor's landmark or curses it. லேண்ட்மார்க்க மாத்தவே கூடாது. You should not change the landmark. அதனால தான் பைபிள்ல சொல்லி இருக்கு, பூர்வ எல்லை குறியை மாற்றாதே. So the Bible says that you should not change the landmark of the ancient. அடுத்தவங்க இடத்துல மற்றவங்க இடத்துல எல்லாம் 1 அடி 1/2 அடி 3/4 அடி இப்படி நீங்க தள்ளிட்டே போக கூடாது. அது உலக பிரகாரமான ஒரு தவறு. ஆனா அதே நேரத்துல பைபிள் படி அது சாபம். 1 feet or 1/2 feet and you should not extend and you should not take those places and according to Bible it is a curse. எல்லையை ஒற்றி போடுகிறவன் சபிக்கப்பட்டவர். And he who is a cursed should take away the landmark. Pastor Wesley அவர்கள் பேசும் பொழுது, When Pastor Wesley speaks, நாம் பூர்வ எல்லை குறிய மாத்தல, ஆனா பூர்வ எல்லை குறிய வளைக்கிறோம், பெண்ட் பண்றோம். நமக்கு ஏத்த மாதிரி சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி லைஃப் சேஞ்ச் பண்றதுக்கு வளைக்கிறோம். We are not changing the landmark of our ancient but we still bend the landmarks according to our desire, according to our ability. உபாகமம் 27:18 பார்க்கும் பொழுது, When we look into book Deuteronomy chapter 27 verse 18, குருடனை வழிதவர பண்ணுகிறவன் சபிக்கப்பட்டவன். Cursed be that maketh the blind to wander out of the way. செவிடனை நிந்திக்கிறவன் சபிக்கப்பட்டவன். And he who is cursed and who is despising the dumb. மற்றவங்களுக்கு வியாதியோ பலவீனமோ சுகவீனமோ வந்தா அதை வச்சு அவங்களுடைய சரீர அங்கவீனத்தை வச்சு நாம அவங்களை குறை சொல்லக்கூடாது, பரியாசம் பண்ணக்கூடாது, குற்றம் சொல்லக்கூடாது, என்ன செஞ்சானோ வந்துருச்சு அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அது உனக்கு சாபமா மாறிடும். Because of the weakness and sickness of the deficiency of the body, if you curse others and that will turn as a curse to you. அந்த விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். And you should pay more attention in this matter. நீங்கள் மற்றவங்களை பாதிக்கப்பட்டவங்களை பரியாசம் பண்ணக்கூடாது. And those who are affected and looking into them, you should not mock at them. குருட்டு பையன் சொல்லுவாங்க. And they used to say he is a blind. செவிடன் சொல்லுவாங்க. And they tell that he is a deaf. நொண்டின் சொல்லுவாங்க. And they tell he is a lame. இவைகள் எல்லாமே நீங்க பேசுறதுக்கு இன்ட்ரஸ்டா இருக்கும், ஒருத்தனை காயப்படுத்தும். ஆனா தேவனுக்கு முன்னால அது என்னது? தேவனுக்கு முன்னால என்னது? சாபம். It will be very interesting to speak about these matters but before God it is a curse. எந்த காரணத்தை முன்னிட்டு நீங்க மற்றவங்கள அற்பமா பேசவே கூடாது. And you should not speak vile or mean about any person for such any such a things. உபாகமம் 27:19 பார்க்கும் பொழுது, When we look into Deuteronomy chapter 27 verse 19, நியாயத்தை நீதியை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன். Cursed be he that perverteth the judgment. ஒரு தேவனுடைய பிள்ளை நியாயத்திலேயே நிக்கணும். உள்ளது உள்ளது, இல்லனா இல்ல. Child of God must say the judgment and what is what and they must say and they is name. நியாயத்தை நீ வளைக்க கூடாது. You should not bend the judgment. நியாயத்தை நீ புரட்டினால முடிஞ்சு போச்சு. If you pervert the judgment everything is over. அதுக்கு தான் சொல்லி இருக்கு, பொய் சாட்சி சொல்லாது இருப்பாயாக. And so it is mentioned that thou shall not commit a false witness. நியாயத்தை எங்கெல்லாம் நீ புரட்டனியோ தேவன் அந்த இடத்துல உன்னை விட்டு விலகிடுவார். Wherever you pervert the judgment the Lord will depart from you. பயத்தினால, because of fear, மனுஷ பிரியத்தினால, and because of desire of a man, மற்றவங்க மேல உள்ள பகையினால, and because of the hatred towards others, அவ வசமா சிக்கணும்னு சொல்லி நீ ஏதாவது நீ நியாயத்தை புரட்டினா முடிஞ்சு போயிடுச்சு. And he must caught up and if you pervert the judgment everything is over. Pastor Joel சொன்னத நான் அடிக்கடி சொல்லுவேன். I used to tell often what Pastor Joel said. நம்ம விசுவாசி ஒரு ஆபீஸ்ல வொர்க் பண்ணாரு. A believer worked in a particular office. பாவம் மனுஷன் லஞ்சம் வாங்க மாட்டான். And he will not get bribes. ஆனா அந்த கம்பெனி அந்த ஆபீஸ்ல எல்லாருக்கும் லஞ்சம் வேணும். But in that office everyone is in need of a bribe. இவட்ட வந்து சொன்னாங்க, ஒண்ணு நீ வாங்கு இல்லட்ட எங்களை வாங்க விடு. And they said unto him, you get it or make us to get it. நீ பெரிய யோக்கிய மாதிரி இப்படி இருக்க அப்படின்னு சொன்னாங்க. And like a just and you should not be like this. கடைசியில இவரு வாங்கல.
At last he did not receive the bride. அதனால அவங்க என்ன பண்ணாங்க? அதனால இவங்க என்ன பண்ணாங்க? So what they did? இவர் வாங்குன மாதிரி ஒரு query போட்டாங்க. At last and they made a query that he received the bribes. இவர் வந்து லஞ்சம் வாங்குறாரு. And he got bribe. அது நாங்க பார்த்தோம். And we saw it. அப்படினு சொல்லி அவங்க டிபார்ட்மென்ட்க்கு எழுதி விட்டாங்க. And they wrote to their department. அதுக்கு ஒரு மூணு பேர் கையெழுத்து போட்டாங்க. And three signed for it. அது என்ன போச்சு? உடனே தான் என்கொயரி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாலே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. And before the enquiry started they suspended him. திருப்பி வந்து கேட்டா ஆமா ஆமான்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. And when they came back and written they said and yes it was true. சஸ்பெண்ட் பண்ணது மட்டுமல்ல அது வந்து கேஸ்க்கு போயிடுச்சு. Not only he was suspended and it entered into a case. பாவம் அந்த மனுஷன். And he was so sin. சத்தியத்தின் நிமித்தம் பாதிக்கப்பட்ட. And because of truth he was affected. பாஸ்டர் ஜோயல் சொல்வாரு டெய்லி காலையில எங்க வந்துருவான்? எந்திரிச்ச உடனே எங்க தான் வருவான்? அவனுக்கு வேலை இல்ல. காலையில எந்திரிச்ச உடனே நேரா நடந்து எங்க வந்து சேர்ந்துருவான்? Pastor Joel used to tell when he wake up early in the morning and he will come to the faith room. இவனை பார்த்தாலே நமக்கு டென்ஷனா இருக்கும். டெய்லி வந்தறான். ஐயோ ஆண்டவரே இவன் கேஸ் என்னதையா பண்ணுங்க சுவாமி. And looking into him I will be tensed to do something to his case. கடைசில என்கொயரி வந்துச்சு. At last it came to enquiry. ஹியரிங் வந்துருச்சு. எல்லாருக்கும் ஹியரிங். அதாவது நேரடிய விசாரணை. And it came to the hearing of a personal inquiry. குறிக்கப்பட்ட நாள்ல இவன் ஜெபிச்சிட்டு போனான். At appointed time when he came and prayed. அங்க போய் இவன் கூண்டல இவன் தான குற்றவாளி அதனால ஏத்திட்டாங்க. And he was the accuser and he was stoned in the place. குற்றவாளி ஏத்தியாச்சு. And the accuser was stood there. இப்போ opposite team ஏற சொல்றாங்க. And they asked the opposite team to stand there. ஜட்ஜி சொல்றான் மூணு பேர் பேரை வாசிக்கிறான். And judge read out the three names. ஜட்ஜி சொன்ன உடனே அந்த அங்க இருக்கிற குமாஸ்தான செரா மூணு பேரையும் சொல்லி கத்துறான். And the person who was there and he read out those three and called three names. மூணு பேர் பேரையும் கத்துனா யார் வரல? ஒருத்தன் கூட உள்ள வரல. And no one entered into the inside. அப்ப அவங்க லாயர். And about the lawyer. உடனே லாயர் வந்தார். And lawyer came. என்னன்னா தலைய குனிஞ்சு நின்னுட்டான். And he bowed his head and stood there. என்னன்னு கேட்டா. And he asked what? On the way மூணு பேர் ஆக்சிடென்ட்ல செத்துட்டாங்கன்னு சொன்னா. On the way and the three met an accident and they were dead. அப்படியே ஜட்ஜி உட்கார்ந்துட்டான். And judges remained silent. உடனே சொன்னா இது வந்து கடவுள் கொடுத்த நியாய தீர்ப்பு. ஏன் நியாய தீர்ப்பு தேவையில்லை. இந்த மனுஷனை நான் விடுவிக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா இவன் உயிரோட நிக்கிறான், அவன் செத்துவிட்டான் மூணு பேரும். He suddenly replied that this is the judgment given by the Lord. I don't want to give any further judgment. நியாயத்தை நீ புரட்ட கூடாது. You should not pervert the judgment. அது ஒரு பெரிய சாபமாய் மாறிவிடும். That becomes a great curse. அடுத்து உபாகமம் 27, 20, 21, 22, 23 இதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா தாறுமாறான உறவு முறைகளை பத்தி சொல்லியிருக்கு. When we look into Deuteronomy chapter 27 verse 22 24 3 we can see and the unnecessary relationship is a curse. ஒரு ஒழுங்கான ஒரு வாழ்க்கை பத்தி அங்க இல்ல. And it is not mentioned about the orderly life. தாறுமாறான உறவுகள் and unnecessary relationship. ஒரு விசுவாசி, ஒரு ஊழியக்கார, ஒரு குடும்பம், ஒரு அக்கா தங்கச்சி, எந்த விதமான உறவு முறை இல்லாத ஒரு தாறுமாறான உறவுக்குள்ள நாம் போகும் பொழுது சாபம் நம்மளை தேடி வரும். A believer or sister or brotherly relationship, if we go beyond this limit and we must get this curse. அந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். And we must be ஏன்னா நம்ம எல்லாருமே சிஸ்டர் பிரதர் தான் கூப்பிட்டாலேறோம். Because everyone call as a sister and brother. எல்லாரும் நம்ம என்ன செய்யறோம்? அக்கா அக்காமோ இல்லைன்னா பிரதர் பிரதர்மோ சிஸ்டர் சிஸ்டர்மோ. ஆனா இதுக்குள்ள நீ தவறான ஒரு எண்ணங்களையும் சிந்தைகளையும் கொண்டு வரும்பொழுது எதாயிடும்? அது சாபமா மாறி. When you bring some wrong thoughts and intentions in this relationship of sister and brother and that become a curse to you. அப்ப நீ சபைக்குள்ள இருந்தே யாரா மாறற? சபிக்கப்பட்டவனா மாறற? Staying in the church and you become a cursed. உனக்கு தெரியாதா? Don't you know this? இங்க உள்ளவங்க எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள்னு உனக்கு தெரியாதா? Don't you know this? All are the children of God. அந்த விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். And you must take heed of this matter. இத குறித்து நீங்கள் வேதத்துல இன்னொரு இடத்துல பாக்கும்பொழுது, when you read about this in the other part of the scripture, 1 சாமுவேல் 3:13 பார்க்கும்பொழுது, when we look into 1 Samuel chapter 3 verse 13, ஏலி தன் பிள்ளைகள் நிமித்தம் சாபம் வருகிறதை அறிந்தும் அவர்களை கண்ட்ரோல் பண்ணாமல் போனான். And Eli, even he know about the curse coming upon him and he did not control his child. அந்த பிள்ளைகள் மேல் வந்த சாபம் என்ன? And what was the curse came upon them? விசுவாச வீட்டிலேயே விளையாண்டது. And they played in the faith home. ஊழியத்திலேயே கை வச்சது. And they kept hands in the ministry. ஊழியத்தில் வருகிறதான சகோதர சகோதரிகளோடு தவறான நடத்தல நடந்தது. And they had a wrong contact with the babies, those who come to the ministry. பாவம் செஞ்சா கூட தேவன் மௌனமா இருப்பார். சபைக்குள்ள வந்துகிட்டு நீ ஊழியத்தில் இருந்துகிட்டு சிரிச்சாம் பேசினால் லெட்டர் கொடுத்தேன் வந்தேன் போனேன் கல்யாணம் கட்டணும் எனக்கு இவ்வளவு கட்டி கொடு அவ்வளவு கட்டி கொடுன்னா ஒருவேளை புரியாம தெரியாம சூழ்நிலையினால ஊழியக்காரங்க பண்ணி கொடுப்பாங்க அது சாபம் சாபம் சாபம். After coming to the ministry and if you have a legal contact I will love this and that and if you go out go and do this marriages and this will become a curse to you.
நீ அப்ப சபைக்கு எதுக்கு வந்திருக்க? Then why did you come to the church? ரட்சிப்புக்கு வந்தியா? பரிசுத்தமாகலுக்கு வந்தியா? பரலோகத்துக்கு போறதுக்கு வந்தியா? விவாகம் பண்ணிட்டு அதுக்கு போறதுக்கு இங்க வந்த நீ? Did you come to the salvation or did you come to doing some other things or you come to marriage and do corruptible things? இப்படி பலரும் பல சபைகள்ல ஒரு 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 கூட்ட சந்ததி இப்படி எழும்புது. And one group of people are rising up in this generation. அடுத்ததாக Nextly உபாகமம் 27:25 பாக்கும்போது When we look into book of Deuteronomy chapter 27 verse 25 பரிதானம் வாங்குகிறவன் சபிக்கப்பட்டவன். And those who are getting the bribes is accursed. லஞ்சம் Bribe ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு நாம் இந்த லஞ்சம் வாங்குறது நிப்பாட்டணும். After coming to the spiritual life may stop getting these bribes. எனக்கு தெரிஞ்சு ஒரு சகோதரன் தன்னுடைய கம்பெனில அவர் ஒரு பர்சேசிங் மேனேஜரா இருந்தாரு. அடிச்சிட்டாருங்க பணத்தை. And one particular believer, he was a purchasing manager in a company and he got many monies. But avaru vandu viswasi illa. But he was not a believer then. Avarudaiya manaivi viswasi. But his wife was a believer. Anal and amma kandukollavillai. So he did not look after him. Ana ivar adichadi pathina sari adi adichitar. But he got a good bread meetings to him. Nalla sambhasthar. He got many amount. Veedu mela veedu உச்சிக்கு போகுதுங்க. He earned more income and he got house upon house. அந்த டைட்டலே ஒரு விசுவாசத்துக்குள்ள வாராரு. At that time he came to the faith. என்ன செஞ்சிருக்கணும்? What he should have done? சொல்லுங்க. ரட்சிப்புக்குள்ள வந்த உடனே ஒன்னு திருப்பி கொடுத்துருக்கணும் இல்ல ஏதாவது ஒன்னு பண்ணிருக்கணும். After coming to the salvation he could have given the money back or he could have done something. கம்பெனி இவர வந்து பிடிக்க போறா. A company is going to catch him. நாளை காலையில இவர் மேல ஆக்ஷன்ங்கும் போது நான் சாயங்காலமே இவர் முந்தின நாள் சாயங்காலம் ரிசைன் லெட்டர் கொடுத்துட்டார். And the next morning the company is going to take action upon him before the evening he given a resignation letter. தொழிற்சங்கம் அவருக்கு சப்போர்ட் பண்ணது. And the business parties and have supported him. அந்த ரிசைன் லெட்டர் அவங்க VRS ஆ மாத்த சொல்லி கம்பல் பண்ணாங்க. And they made that resign letter as a VRS. எப்படி? அப்ப என்ன ஆச்சு? பென்ஷனுக்கு பென்ஷன், VRSக்கு VRS, அடுத்து எங்க வந்துருச்சு? சம்பாதிச்சது அடிச்ச காசெல்லாம் அப்படி செட்டில் ஆயிடுச்சு. Pension for pension and VRS for VRS and all the money he got as a bribe and it came to him. ஆனா நடந்தது என்ன? But you know what happened there? அதுக்கு பிறகு அவருக்கு வேலை கிடைக்கல. Then after he could not get the job further. அந்த வீடெல்லாம் சொத்துலாம் இருந்துச்சு. And all the possessions and houses were there for him. நான் சொல்லக்கூடாது. I don't want to tell. சிடில போகும் அவங்க கேட்டாங்கனாலும் பாவம் கஷ்டப்படுவாங்க. Even if they hear and they may feel difficulty. ஆனா நடந்தது என்ன? But you know what happened? அந்த சொத்து எல்லாமே அவங்களுக்கு அப்படி செட் ஆயிடுச்சு. All the possessions were set to him. இப்ப பென்ஷன் வந்துருச்சு, செட்டில்மென்ட் பணம் வந்துருச்சு, எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு. He got the pension amount and all the settlement and he received all the money. இப்ப அவருக்கு வேலை இல்ல, வீட்ல இருக்காரு. இப்ப மனைவி பிள்ளைகள் எல்லாம் அவரே விரோதிக்கறாங்க. He was jobless, stayed at home and all his wife and children they were against him. பையன் வளந்தா. And his boy was brought up. பையனை வச்சு அந்த அம்மா அவரை எதிர்த்தது. And with that boy and the mother resisted him. அந்த பையனை அப்படியே மோட்டிவேட் பண்ணாங்க. அப்பா சரியில்லை சரியில்லை சரியில்லைன்னு கடைசியில் அவன் அவரை எதிர்த்து கடைசியில் அவர் செத்தே போயிட்டார். She motivated his child and her father is not proper. At last they were against him. He was dead. அவன் வந்தான். அவன் தலையெடுத்த உடனே யாருக்கும் சொத்தை தர முடியாது, எந்த பொண்ணுங்களுக்கும் கிடையாது, எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவையும் ரோட்ல விட்டான். He came at last made his mother to go on the streets by telling all the possessions belong to me. அந்த சொத்து எப்படி போகுது பாருங்க. See how the possessions go. நாட்கள் போனது. And the days were passed. அந்த பிள்ளைகளுக்கு கூட ஒரு பைசா கொடுக்கல. இந்த அம்மாவெல்லாம் துரத்தி வெளியே ரோட்ல விட்டான். பெரிய பெரிய வீடுகள். He did not give any amount to his sisters. At last made his mother to go about and all the possessions belong to him. கட்சியில போனா. And he went into the party. கடன் வாங்கினா. He got borrowed money. பிரச்சனைகள்ல சிக்கினா. He was entangled in many problems. கடைசியில அந்த வீட்ல ஒரு சின்ன சண்டை வந்தது. At last there is a quarrel among the family. அந்த வீட்லயே ஒருத்தனை அடிச்சிட்டான், அவன் அங்கேயே செத்து அந்த வீட்டுக்குள்ளேயே செத்துட்டான். And he bit some particular person in a house and he was dead there. இப்ப சமீபத்துல பார்த்தா ஊர்ல அந்த தெருவுல ஒரு சின்ன சண்டை, அதுல இவனை ஜெயிலுக்கு போனா, ஜெயிலேயே கொன்னுட்டாங்க. And recently there was a problem among the street and he killed them and he was in jail. And he was the one who was with him. இவெல்லாம் யாரு? நான் இருக்கும்போது என் சர்ச்சில் சண்டே ஸ்கூல் படிச்சாங்க. When he was there in my church and he learned Sunday school. அந்த அம்மா இப்படி வளர்த்தாங்க. And his mother brought up. பணத்தினுடைய வேர் எது? திருந்தது, ஏமாத்துனது. The root of the money is stolen. நல்லா கவனிச்சுக்கங்க. You must take heed. பரிதானம் and bribes. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற அழகா இயேசுட்ட வந்து போர்ச்சேவர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய சம்பளமே போதும் என்று இருங்கள் சொன்னாரா? And the soldiers asked unto Jesus, and your income is sufficient for thee. லோக்கால நியூஸ்வேசேஸ்ல இயேசு அழகா சொன்னாரு. In the gospel to Saint Luke, Jesus said beautifully. போர்ச்சேவகர் அவர்களிடத்தில் வந்தார்கள்.
And all the soldiers came to him. போதகரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? And master, what we must do? லுகா மூனாம் அதிகாரம் பதினாலாவது வசனம். And book of Luke chapter 3 verse 14. ஏசுக்கு என்ன சொன்னாரு? And what Jesus replied? ஒருவருக்கும் நீங்கள் எடுக்கன் செய்யாதிருங்கள். And don't do any violence to others. ஒருவரையும் பொய்யாய் குற்றஞ்சாட்டாதிருங்கள். And never accuse any falsely. உங்கள் சம்பளமே போதுமென்று இருங்கள், ரோட்டில் நின்று காசை வண்டிலெல்லாம் வாங்காதீங்க. And be content with your wages. அப்படிதானே? பரிதான வாங்குகிறவன் சபிக்கப்பட்டவன். And he who receives the bribes is accursed. உபாகமம் 27:26 பார்க்கும்பொழுது. When we look into book of Deuteronomy chapter 27 verse 26. என் வசனத்தை கேட்பது மாத்திரமல்ல, என் வசனத்தை கைக்கொள்ளாவிட்டால் அவன் சபிக்கப்பட்டவன். And not only hear the word of God, and if you was not following according to the word of God, and he is accursed. வசனம் கேட்கறதுக்கு சொல்லப்பட்டதல்ல, வசனம் கைக்கொள்ள முடியாக சொல்லப்பட்டது. And words are not only mentioned to be heard, to hear, it is to follow. நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி இருக்கிறோம்? How we are in our life? வசனத்தை கைக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். And those who hold for the word of God are blessed. வசனத்தை கைக்கொள்ளாதவன் சபிக்கப்பட்டவன். And cursed is the one who confirmeth not the word of God. யோசுவா 9:23 பார்க்கும்பொழுது. When we look into book of Joshua chapter 9 verse 23. யோசுவா இந்த கானான் பயணத்தில் போய் கொண்டிருந்தபொழுது. When Joshua traveled to the journey of Canaan. அங்கே வந்தார். And Gibeonites came there. அவங்க வந்து என்ன சொன்னாங்க? And what they said? அவங்க போய் சொல்லி, நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வர்றோம், நாங்க புறப்படும் போது சாப்பாடுலாம் சூடா இருந்துச்சு, இப்ப ஆறி ஊறி நாறி என்ன போச்சு, எல்லாம் பூசணம் புத்துருச்சுன்னு சொல்லி ஒரு போய் சொல்லிட்டாங்க. And they lied at him that saying that and all the food items were rotten because we have done on the way we have traveled for long distance. என்ன நடந்தது? And what happened there? யோசுவா 9:23 அவன் சொன்னான், நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், நீங்கள் போய் சொன்னீர்கள், நீங்கள் என்னை ஏமாற்றி விட்டீர்கள், ஆனால் நீங்க சபிக்கப்பட்டவங்கன்னு சொன்னான். And he said that you have deceived me and you are cursed. ஏமாத்த கூடாது. You should not deceive others. தாய் தகப்பனை ஏமாத்தாத. Don't deceive your parents. பத்திரத்துல தப்பா கை வாங்க, கையெழுத்து வாங்காத. And don't get any wrong signature in this. யாரையுமே புறஜாதிகளை ஏமாத்தாதீங்க. And don't deceive the Gentiles. பாவப்பட்டவங்களை ஏமாத்தாதீங்க. And don't deceive the one who are apathetic. படிப்பறிவு இல்லாதவங்களை ஏமாத்தாதீங்க. And don't deceive those who are illiterate. உன்னை நம்புறவனை ஏமாத்தாத. Don't deceive one who believe with you. நியாயாதிபதிகள் 5:23 பார்க்கும்பொழுது. When we look into book of Judges chapter 5 verse 23. கர்த்தருடைய பட்சத்தில் நில்லாதவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். And those who stand not against the side of the Lord and they are cursed. என்ன வந்தாலும் நீ கர்த்தருடைய பட்சத்தில் நிக்கணும். Whatever comes and you must stand in the side of the Lord. மோசே கேக்குறான், கர்த்தருடைய பட்சத்தில் நிக்கிறவர்கள் யார்? And in one place and Moses asked and who will stand by the side of the Lord? லேவியர்கள் கர்த்தருடைய பட்சத்தில் வந்து நின்றார்கள். And Levites stand in the side of the Lord. கர்த்தருடைய பட்சத்தில் நில்லாதவன் சபிக்கப்பட்டவன். And those that are stand not in the side of the Lord are cursed. 2 ராஜாக்கள் 9:34 பார்க்கும்பொழுது. When we look into book of 2 Kings chapter 9 verse 34. அங்கே யெசபேலை பத்தி யெகு சொல்லுகிறார், அவள் இந்த சபிக்கப்பட்ட ஸ்திரியை தூக்கி கொண்டு போங்கள். And about Jezebel it is mentioned that you take this cursed woman. யெகு சொல்லுகிறார், Jehu says, இந்த யெசபேல் சபிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ. And this Jezebel is a cursed woman. Yeah? Why? அவ பயங்கர ரஃபான ஆள். And she is so rough. பயங்கர ஏமாத்துக்காரி. And she is a great deceiver. புருஷன் செத்துட்டாலும் எவன் செத்தாலும் சரி, அவளுக்கு ஐப்ரோ பண்ணணும், அழகா சடைய போடணும், கண்ணம் கண்மை போடணும், அப்படி தலையை சிங்காரிக்கணும். இப்பதான் 12 வயசு 13 வயசு மாதிரி தான் புறப்படுவா. யாரு? யாரு? Sister Jezebel. And Jezebel's work is that somehow she have to adorn herself, painted her face and tied her head, and she want to do something to her. அப்படிதான் பைபிள் சொல்லுது, நான் சொல்லல. And that's what the Bible say. I did not say this. அவள் தன் கண்களுக்கு மையிட்டு கொண்டு, தன் தலையை சிங்காரித்து கொண்டு, ஜன்னலில் நின்று எப்படியே அப்படின்னாலாம். And she painted her eyes and painted her face and tied her head and looked out of the window. வயசு என்ன? What was her age? புருஷன் செத்து போயிட்டான், பையன் செத்து போயிட்டான், இந்த சூழ்நிலையில உனக்கு வந்து டெக்கரேஷன் தேவையா? And husband was dead and no more children, and in this age did she want this kind of adornment? ஒரு வீட்ல ஒரு நாள் சண்டை. In one particular house there was a quarrel. எதுக்குன்னு கேட்டேன். And asked the reason. 10 ரூபாய் தரலன்னு. And they did not give 10 rupees. நான் சிஸ்டர் கொடுக்க வேண்டியது 10 ரூபாய் தான் அந்த பிள்ளை கேக்குது. And she asked only 10 rupees quantity. அவ நல்லதா கொடுத்திருப்பேன் நான். And if she asked with goodness I had to give and 10 ரூபாயில என்ன தப்புன்னு கேட்ட. And what this wrong she committed in 10 rupees. அவ பியூட்டி பார்லர் போய் ஐப்ரோ எடுத்துட்டு வரா, அதுக்கு 10 ரூபாய் கேக்குறா, அதுக்கு எப்படி நான் கொடுப்பேன் நான். ஓஹோ, இது நம்ம பிள்ளை பயங்கரமான ஆளா இருக்கா. She go to a beauty parlor to shape her eyebrows and our children is so terrible. இதான் பெண்டிகாஸ்ட்ல உள்ள கேடு, ஒரு குரூப் இப்படி இருக்கு. And this is one of the treachery for the Pentecostal people. One group is like this. யெசபேலின் ஆவி. A spirit of Jezebel. கற்பில்லாதவள் அப்படினு அர்த்தம். It means that she is without chastity. யெசபேல்னா கற்பு இல்லாதவள்னு பைபிள் டிக்ஷனரி அர்த்தம் சொல்லுது. And the Bible dictionary gives a meaning Jezebel is without chastity. அவளுக்கு எப்பவும் டெக்கரேஷன் தான். Always she is in a decoration. சர்ச்சுக்கு வரும்போது கூட பாருங்க, இவங்க இந்த ஃபேஷன்
ஃபேஷன் ஷோக்கு போற மாதிரியும் கேட்வாக் போற மாதிரி தான் வராங்க. Even when they come to the church and they comes like one who go for the fashion show and catwalk. இப்போ கூட நீங்க சுவிட்சர்லாந்துல இப்பனா ஒரு பாஸ்டர் ஒருத்தர் பாஸ்டர் பியட்ன்னுங்கறவர் சுவிட்சர்லாந்துல இப்பனா சமீபத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இறந்தார். Recently Pastor Beat in Switzerland and he was entered into glory. சுவிட்சர்லாந்து சர்ச்சில் ஜீன்ஸ் போட்டு பையனோ பொண்ணோ சர்ச்சுக்குள்ள வர கூடாது. வந்தவனே வெளிய போக சொல்லிருவார். And no one should come inside the prayer hall to Switzerland and be coming in jeans pants. அவ்வளவு ஸ்ட்ரிக்டா தான் வெளிநாட்டுல நம்ம சபைகள் இருக்கு. இங்க தான் அவுத்து விட்ட கேஸ் மாதிரி இருக்கு. Even very strict. அங்க வந்து குவாலிட்டி உண்டு, குவாண்டிட்டி கிடையாது, ஜனக்கூட்டம் கிடையாது. இங்க வந்து குவாண்டிட்டி ஜாஸ்தி, ஜனக்கூட்டம் ஜாஸ்தி, குவாலிட்டி இல்ல. And there is quality no quantity, but here the people are more but no quality. இப்ப நம்ம வந்து கூட்டத்தை தான் பார்க்கறமே தவிர குவாலிட்டியை பார்க்கிறது இல்ல. We look unto the group and crowd, we are not looking into the quality. Jezebel சபிக்கப்பட்டவர். And Jezebel is a cursed. நியாயாதிபதிகள் 17 அதிகாரம் 2 வசனத்தை பார்க்கும் பொழுது, When we look unto book of Judges chapter 17 verse 2, ஒரு நாள் ஒரு அம்மா ரோட்ல நின்னு மண்ணள்ளி போட்டு சபிச்சிட்டா. And one day the woman stood at the Lord place street and she cursed him. Yeah. Reason is வீட்ல இருந்த 1100 வெள்ளி காசு திடீர்னு காணாம போயிருச்சு. Because the 1100 silver coins were missed at home. அவளுக்கு என்ன பண்ணனே தெரியல. She could not do anything. போட்டு கத்தி சபிச்சு மண்ணள்ளி போட்டா. And she shouted at last, cursed by putting up the sand. ஊர்ல உள்ளவங்க கேக்குறான். And all the people at the streets asked him. பக்கத்துல பையன் நின்னு கேட்டுட்டே இருந்தான். And nearby a son asked the matter. அவனுக்கு என்னடா என்ன மாதிரி சாபம் அம்மா போட்டாளே. And for him is and how cursed her mother have given. அவன் யாரா அம்மாட்ட வந்தான். He came straight towards to mother. சாபத்தை கேட்ட எனக்கே பயம் வந்துருச்சு. நான் தான் அந்த காசை திருடி விட்டேன், இந்த வச்சுக்கோ, என் காசே வேண்டான்னு சொல்லி கொடுத்துட்டான். And he said that I was stolen that money and hearing your curses I was so afraid of it. அதாவது நான் இது எதுக்கு சொல்றேன்னா, ஒரு சிலர்லாம் புருஷன் காசு எடுத்தா தப்பு கிடையாது, அம்மா காசு எடுத்தா தப்பு கிடையாது, மனைவி காசு எடுத்தா தப்பு கிடையாது, இப்படிலாம் சொல்றவங்க எல்லாம் நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். திருடுதல் சாபத்துக்குரிய குற்றம். And stealing is the one which is a curse. நான் இல்ல, நான் இருக்கிறதுக்கு முன்னால அரக்கோணத்துல. And before when I was at Arakkonam, ஒரு பையன் பிரதர் ரூம்ல திருடிட்டான். And one boy stole money in brother's room. பிடிச்சிட்டாங்க. And they caught him. Bible study time, my brother room குள்ள நுழைஞ்சிட்டான். During Bible study time he entered into brother's room. புடிச்சிட்டாங்க. And they caught him. புடிச்சு அடிச்சிட்டாங்க. They caught him and bit him. அவன் அழுதுகிட்டே சொல்றான், எங்க அப்பா எவ்வளவு தசமமாக கொடுத்தார், என்னையாண்ட அடிக்கிறீங்க. And he cried and replied unto them, and my father paid my many tithes, and why did you beat me? எப்படி அவங்க அப்பா தசமமாக கொடுத்திருக்காரா, அதனால பையன் என்ன செய்யறான், பிரதர் ரூம்ல திருடிக்கிட்டு இருக்கான், அடிச்சதுக்கு காரணம் என்ன சொல்றான், எங்க அப்பா எவ்வளோ தசமமாக கொடுத்துருக்காரு, என்ன பிடிச்சி அடிக்கிறாங்களே. அடே பாவி, அப்போ தசமமாகவும் கொடுத்தா நீ கோயிலில் உண்டியில் காசு எடுத்துடணும், பிரதர் ரூமில் எடுத்துடணும், வீட்டில் பைத்தமில் இருக்கிறல எடுத்து விட்டுருணுமா, எனக்கு ஒன்றும் புரியலையே. புதுசு புதுசாக சீஷர்கள் வர்றானே. And he said, when new disciples are coming forth and when the father is paying the tithes and they steal the money and take the money from the offering box. யோசிச்சு பாருங்க. You think and see. திருடு. And stealing. அந்த பையன் வந்து சொன்னான், அம்மா எனக்கு ஒரு காசு கூட நான் தொடல, நீ போட்ட சாபத்துல நான் ரொம்ப தெளிவாயிட்டேன், இந்த வச்சுக்கோன்ட்டான். And he said that I was so clear in the curse that you have given to me. உடனே அந்த அம்மா சொன்னா, அதுக்கு பிறவியே சபிக்கிற ஒரு ஆவி, கெட்ட வார்த்தை பேசுற ஆவி, அது உடனே, மகனே நீயா திருடன, ஐயோ என் மகனே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். எப்படி டைலாக் எப்படி மாறிடுச்சு பாருங்க, டமால். And after he restored the money and hearing this and he said, அப்போ அடுத்தவன் திருடனா சாபம், ஓம்பிள்ள திருடனா காக்கைக்கு தன்குஞ்சி. And if your son is stealing and it is not a curse, it will be a blessing. தவறு. It is wrong. திருடுதல் சாபத்துக்குரிய குற்றம். And stealing is the accusation or it is a curse. எரேமியா 48:10 பார்க்கும் பொழுது, When we look unto 48:10 of Jeremiah, கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். And he who do the work of the Lord in slackness it is a curse. கர்த்தருடைய வேலையை வேலையா செய்யக்கூடாது, ஊழியமா செய்யணும். And you should not do the work of the Lord as a work and must do as a ministry. கர்த்தருடைய வேலைங்கறும் போது அதுதான் நமக்கு தலையாய வேலை. When you tell about the work of the Lord and that is the important work. கர்த்தருடைய வேலைன்னு வந்துட்ட உடனே எல்லாத்தையும் தூக்கி ஒதுக்கி வச்சிரணும். When you come to do the work of the Lord and you must lay everything aside. கர்த்தருடைய வேலைன்னு சொன்னா அன்னைக்கு நீ மொத்தத்தை எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் எதுக்கு தான்? ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் எதுக்கு தான் கொடுக்கணும்? நீ தெய்வத்துக்கு தான் கொடுக்கணும். If it is the work of the Lord you must give the first preference to the Lord. ஒரு பையன் அழகா சாட்சி சொன்னான், இருக்கா இப்ப ஊழியத்துல. One boy gave a beautiful testimony, he was still in ministry. அமெரிக்கால அவன் ஒரு சயின்டிஸ்டா வொர்க் பண்ணிட்டு இருக்கான், ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான். And he was made a research and as a task, worked as a scientist in America. ஆண்டவர் கூப்டாராம். And Lord called him. அவன் வந்து ஏற்கனவே ஸ்பான்சர்ல தான் படிச்சிட்டு இருக்கான். Already he studied through sponsor. அந்த சயின்டிபிக் அந்த டீம் வந்து இவனை லட்சக்கணக்கில் பணம் கட்டி தான் படிக்க
வைக்கிது. And the scientist team and they have spent lakhs and lakhs of amount to make him to learn. அவன் HOD கிட்ட போய் சொன்னானாம். He went to HOD and said. அவர் சொன்னாராம், தெளிவா இருக்கியான்னு கேட்டார். Are you clear? தெளிவா இருக்க. Is I am clear? Okay. அப்ப ஸ்பான்சர் பத்தி நீ கவலைப்படாத. போ. ஆனா இறைவனுக்கு சேவை செய்றேன்னா போயிட்டே இரு. And don't worry about his sponsorship and you if you want to serve the Lord you can do. கர்த்தருடைய வேலைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இப்ப நம்ம ஆளுங்க 150 ரூபாய் சம்பளம்னா கூட ஊழியத்துக்கு வந்தா 150 ரூபாய் சம்பளத்தை எப்படி விடுவது அப்படிமா. And they are giving more importance for the work of the Lord and if our people are given 150 wages they think and they confer to come to the service. மல்கியா 1:14 ஐ பார்க்கும் பொழுது. When we look into Malachi chapter 1 verse 14. கெட்டு போனதை கர்த்தருக்காக நேர்ந்து கொள்ளுகிறவன் சபிக்கப்பட்டவன். And he who is taking as the cursed be deceiver taking as a sacrifice. அப்படி என்ன அர்த்தம்? What does it mean? நசல் கொண்டது, கெட்டு போனது, ஒண்ணுமில்லாதது இதெல்லாம் எங்க ஒண்ணு faith home விட்டு போயிருது. That which was torn or lame or sick and they leave in the faith home. ஆண்டவர் பைபிள்ல என்ன சொல்லியிருக்கு? நீ எதை கொடுக்கணும்? What the Bible says. நல்லதுதான் காணிக்க கொடுக்கணும். What the Bible say you must offer a good offerings. இப்ப நம்ம ஆளுங்க பாருங்கல பிள்ளை சாக போதுன்னா செத்து போயிரும்னு உடனே சோத்திர சோத்திர ஆண்டவரே இவனை உயிரோட கொண்டு வந்துட்டீங்கன்னா நான் யாருக்கு கொடுத்துருவேன்? கத்தருக்கு கொடுத்துரும். எது செத்து போயிருவா? அதை விட எங்க போய் கிடைக்கட்டும்? ஃபைத்தம்ல அது கிடைக்கட்டும். We say that if a child is going under some sicknesses or going under death bed and we say if you bring my child alive I will give him to ministry. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு வீட்ல யாரு சூப்பரா இருக்கானோ யாரு சூப்பரா இருக்காளோ அவளை பிடிக்கிறாரு. And so what the Lord is doing one who is so superb in the family and the Lord is taking them. நீங்க கத்தருக்கு நியமிச்சதெல்லாம் எப்படிப்பட்டது? See how you are appointed for the Lord. பழைய டேபிள், old table, உடைஞ்சு போன விறகு, and this broken locks of wood. எப்படி கொடுக்கற நீ கர்த்தருக்கு? How you give to the Lord? கெட்டு போனதை கர்த்தருக்கு நியமித்துக் கொள்ளுகிறவன் சபிக்கப்பட்டவன். And cursed is the one and who was taking that which was corrupted. மல்கியா 2:2. Malachi chapter 2 verse 2. கர்த்தருக்கு மகிமை செலுத்தாதவன் சபிக்கப்பட்டவன். And he who bringeth not the glory to the Lord is cursed. ஆண்டவருக்கு தான் நீ எப்பொழுதும் மகிமை செலுத்திட்டே இருக்கணும். மனுஷனை புகழவே கூடாது. You must give glory unto the name of the Lord and not to the man. எத்தனை பாயிண்ட் வந்திருக்கு எழுத்தாளர்கள் சொல்லுங்க. 18 மீங்க ஒரு சிலர் நான் சொன்ன விளக்கத்தெல்லாம் கூட ஒரு 2 பாயிண்ட் எழுதி 21. மகிமை செலுத்தாதவன் சபிக்கப்பட்டவன். Cursed is the one giveth not the glory to the Lord. நீதிமொழிகள் 28:27 ஐ பார்க்கும் பொழுது. When we look into book of Proverbs chapter 28 verse 27. தன் கண்களை ஏழைக்கு விலக்குகிறவன் சபிக்கப்பட்டவன். And he who refrain his eyes to the poor is cursed. ஏழைகளை நீங்க கண்டுக்காம விட்டுட்டீங்களாலே தானாகவே சாபம் வந்து உட்கார்ந்துக்கும். If you do not see look into the poor the curses will come upon you. இன்றைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? How we are today? எத்தனை இப்ப எத்தனை பண்ணு? 10:9 20 ஆயிடுச்சா? ஓகே. அப்ப இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்றோம்? What do we understand from this? ஏழைகளுக்கு நீ எப்போ உதவாம போறியோ அப்பெல்லாம் சாபம் வந்துருது. When you help not the poor the curses will fall upon you. இன்னைக்கு நம்முடைய நிலவரம் என்ன? How is its present state? நம்முடைய நிலவரத்தை நாம் உணர வேண்டிய ஒரு நேரம். And this is the time we have to feel about state. புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும் பொழுது. When we look into New Testament. 1 Corinthians 16:22 ஐ பார்க்கும் பொழுது. When we look into 1 Corinthians chapter 16 verse 22. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்கக்கடவன். And one who love not the Lord Jesus Christ and he is accursed. நீ மனைவி நேசிக்கலாம், புருஷனை நேசிக்கலாம், எல்லாரையும் எல்லாத்தையும் நேசிக்கலாம். ஆனா எல்லாவற்றை காட்டிலும் அதிகமாக நேசிக்க வேண்டிய ஒரு நபர் யாரு? இயேசு கிறிஸ்து. And you can love your wife and children, your father and mother. One who have loved more than everyone is Jesus Christ. ஆண்டவரை நீ அதிகமாக நேசிக்கணும். And you must love the Lord more than everyone. எவ்வளவு நேசிக்கிறையோ அவ்வளவு நீ கர்த்தருடையவனாய் மாறுவாய். How far you love the Lord to that extent you will be changed as him. நீ ஆண்டவரை நேசிக்க நேசிக்கதான் உன்னுடைய ஜீவியத்தில் முன்னேற்றங்களும் வளர்ச்சியும் மேன்மையும் உனக்குள்ள வரும். How far you love the Lord to that extent you will get the growth and you will get the blessings and you get the reward. Mark 1:21 ஐ பார்க்கும் பொழுது. When we look into book of Mark chapter 11 verse 21. கனி கொடாத மரமெல்லாம் சபிக்கப்பட்டு போனது. இயேசு அந்த மரத்தை சபித்தார். And that which not give forth the fruits are cursed, the Lord cursed that tree. நீ சபையில் நாட்டப்பட்டவன். And you are planted in the church. பரிசுத்தாவினால் நீர்ப்பாய்ச்சப்பட்டவன். And you are watered by Holy Ghost. நீ இந்த சபையில வளர்ந்திருக்கலாம். You may should have grown in this church. இந்த சபைக்கு ஒரு நிழலாய் இருக்கலாம். You may be the shadow to this church. அது சபைக்கு பிரயோஜனமா இருக்கும். It may be useful for the church. ஆனா நீ கனி கொடுத்தாது தேவனுக்கு பிரயோஜனமா இருக்கும். If you give fruits it is useful to the Lord. 22 ரைட் முடிக்கலாம். எல்லார் கண்களையும் மூடலாம். Let us all close our eyes. இந்த சாபங்கள் ஏதாவது இருக்கா? Is there any curses in you? நான் புரிஞ்சிக்கிறதுக்காக சில சம்பவங்களை உங்களுக்கு சொன்னேன். I told you some incidents that you could understand.
சிந்திக்கிறதுக்காக சில சிரிக்கிற பாயிண்ட்களையும் சொன்னேன். And I told you some of the joking to some thinking about. Why? உங்களுக்கு அந்த சம்பவம் புரியணும்ங்கிறது. That incident you must know to you. இந்த 22ல தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது ஒன்னு இருந்தாலும் அது உனக்கு ஒரு சாபம் போல வந்து பின்னால வந்துகிட்டே இருக்கும். Knowingly or unknowingly, even a single point is found among you and it will come and follow after you. இந்த சாபம் இருக்கிற வரைக்கும் உன் முன்னேற்றம் தடைபடும், உன்னுடைய பிரகாசம் மங்கிப்போம். Till this curse is found in you and your progressment will be hindered and your shining will be hindered. தேவன் எதிர்பார்த்ததும் உனக்குள்ள நடக்காது, நீ எதிர்பார்த்ததும் உனக்கு நடக்காது. That the Lord expected will not prosper in you and that your expectation will not be prosper. எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடி முழங்கால் படி. For a while let us all close our eyes and stand on knees. சில நிமிடங்களிலே இந்த 22 விதங்களில எந்த விதங்களில் உள்ள சாபம் உன் மேல, உன் வீட்டுல, உன் குடும்பத்துல, உன் பிள்ளைகளுக்குள்ள, உன் சந்ததிக்குள்ள, உன் ஊழியத்துல, உன் சரீரத்துல, உன் தொழிலில, உன் பாதைகளில எங்க இதனுடைய தாக்குதல் இருக்கிறது என்பதை ஆவிக்குரியவர்களாகி நீங்கள் உணர்வீர்களாக. You the spiritual one has understand you and about the 22 curses found among you in your family or your children or among the houses or the curses are found in your ministry or in the places or in your matters. இந்த வசனங்களை நாம் பேசும் பொழுதும் நீ கேட்கும் பொழுதும் இது மற்ற எந்த குடும்பத்தோடு ஒப்பிட்டு போது, அவனோடு அவளோடு ஒப்பிட்டு போது நீ நினைச்சேனா, நீ ஒரு பரிசேயன். When you compare these verses to others and when you say it is to others, then you are a Pharisee. இல்ல ஆண்டவரே, இது என்னுடைய ஜீவியத்துல நான் இந்த சூழ்நிலைகள்ல நான் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு இடம் கொடுத்துட்டேன், அந்த சாபம் தான் என் வாழ்க்கையில இவ்வளவு ஒரு போராட்டமா? ஆண்டவரே, இன்றைக்கு அந்த சாபத்தின் கட்டுகளை சிலுவை ரத்தத்தினால் உடையும் என்று கேளுங்கள். And no Lord, because of some circumstances or some situations and these curses attacked me and by the blood of Jesus Christ on the cross you must sanctify me. எத்தனை பேர் இன்றைக்கு சாப கட்டுகள் அறுக்கப்பட்டவர்களாய் இந்த சுத்திரிப்பு கூட்டத்தை விட்டு திரும்ப போகிறீர்கள். And how many are going to return from the sanctification meeting by being the bindings of your curses being removed? Arindo ariyamalo, knowingly or unknowingly? Arindo theriyamalo, and without your knowledge or without your knowledge? Arindo puriyamalo, understanding or without understanding? ஏதாவது ஒரு ரீதியில இப்படிப்பட்ட தாக்குதல்கள் நமக்குள்ள இருக்க வாய்ப்பு உண்டு. There are some chances such attacks may be found in you. நீங்கள் ஊழியர்களாய் இருக்கலாம். You may be the servant of God. விசுவாசிகளாய் இருக்கலாம். You may be believers. ஆவிக்குரியவர்களாய் இருக்கலாம். You may be the spiritual ones. நீதிமான்களாய் இருக்கலாம். You may be a just. நம்முடைய அறியாமையில, புரியாமையில, சில நேரங்களில இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் தள்ளப்பட்டிருக்கலாம். Unknowingly or without our knowledge and we could have cast into such kind of situations. ஓ சகோதரனே, நீ பகல் தாயா? Have you hated your brother? மற்றவளுடைய நிர்வாணத்தை குறைகளை வெளியே சொன்னாயா? Have you made you others nakedness to others? கோபப்பட்டு நீ பாவம் செய்தாயா? Because of angry did you committed curse? கர்த்தருக்கு பிரியமில்லாத பொருள் உன் வீட்டில் இருக்கிறதா? Is there anything which is undesirable to God from your home? தகப்பனை எப்பொழுதாவது தூஷித்து இருக்கிறாயா? Have you blasphemed your father and mother? உன் இடத்தின் எல்லையை மாற்றி இருக்கிறாயா? Have you changed your landmark? குருடனை வழிதவர பண்ணி செவிடனை குற்றவாளியாய் மாற்றி இருக்கிறாயா? Have you perverted the way of the blind and made his accusers a death? நியாயத்தை புரட்டி இருக்கிறாயா? Have you perverted the judgment? தாறுமாறான உறவுகளில் சிக்கிக் கொண்டிருக்கிறாயா? Have you entangled in an unnecessary relationship? பரிதானம் வாங்கி இருக்கிறாயா? Have you got bribes? வசனத்தை கைக்கொள்ளாதவனாய் இருந்திருக்கிறாயா? And have you the one who was not holding the word of God? பிறரை ஏமாற்றி இருக்கிறாயா? Have you deceived others? கர்த்தருடைய பட்சத்தில் நிற்க வேண்டிய நேரத்தில் நிற்காமல் விலகி போயிருக்கிறாயா? At the times that you want to stand by the side of the Lord but you have departed from the place? யேசபேலின் உலக ஆடம்பரங்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறாயா? Have you given room for the worldly adornment like Jezebel? யாருடையதையாவது நீ திருடி இருக்கிறாயா? Have you stolen anything of the other people? கர்த்தருடைய வேலையை நீ அசதியாய் செய்திருக்கிறாயா? Have you done the work of the Lord with slackness? கெட்டு போனதை நீ நேர்ந்து கொண்டாயா? Have you offered a sacrifice that which was spoiled? கர்த்தருக்கு மகிமை செலுத்த வேண்டிய நேரத்தில் மகிமை செலுத்தாமல் விட்டிருக்கிறாயா? The time that you want to give glory without even God given the glory to them? கனி கொடாத ஒரு ஜீவியம் உனக்குள்ளே இருந்திருக்கிறதா? Have you done the life without giving group first fruits? கர்த்தராகிய இயேசுவை நீ அன்பு கூறாமல் இருந்திருக்கிறாயா? Have you now love not the love Jesus Christ? பிள்ளைகளுடைய சாபங்களை நீ அறிந்தும் பிள்ளைகளை சரியாய் வளர்க்காமல் விட்டிருக்கிறாயா? Knowing the curses of your children, did you not bring up your children in a perfect way? உன் கண்களை ஏழைகளுக்கு விலக்கி இருக்கிறாயா? Have you refrained your eyes to the poor? இன்றைக்கு நீ மன்னிப்பு கேட்டால், if you ask forgiveness today, 22 விதமான சாபங்களும் உடையும். All kinds of 22 curses will be broken. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe this? அது நிமித்தம் உன் தொழிலிலே பாதிப்பு. And because of this many causes to your family. அதனால உன் சமாதானம் கெட்டு போய் விட்டது. And because of this is because you lost your peace. அதனால உன் சரீரத்தில் பயங்கர வேதனைகளும் போராட்டங்களும். Because of the great pain and tormentation in your life. உன் குடும்பத்தில் பல குழப்பங்கள். And many confusions in your family. கட்டுப்பாடற்ற நிலவரத்தில் போய் கொண்டிருக்கிறது. And it is going through the uncontrollable way. இன்றைக்கு கர்த்தர் அந்த சாபத்தை மாற்ற உன்னை கொண்டு வந்திருக்கிறார். Right now the Lord brought you to change that curse. இந்த சுத்திகரிப்பட்டின் கோட்டத்தின் நோக்கம்
உன் குடும்பத்தில் உன்மேல் உன் சபையின் மேல் உன் மேல் இருக்கிற சாபங்கள் நீங்க வேண்டும். The purpose of the sanctification is meeting the, all the curses and all the sin from your family and you should be removed. நீ இதுவரை சாபமா இருந்திருக்கலாம். Till now you may be a curse to others. இந்த கூட்டத்துக்கு பிறகு நீ ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். But after this meeting thou shall be a blessing for others. கர்த்தர் உன் மேல் அன்பு கூர்ந்து உன் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற பண்ணுவார். The Lord will love to you and he will make your curses as a blessing. ஆண்டவரே சாபத்தை உணருகிறேன். Lord I feel my curse. எனக்கு இரக்கம் செய்யும். Lord be merciful to me. வாயை திறந்து சொல்லுங்க. Open your mouth and confess. நீ முழங்கால்ல நிற்கும் பொழுதே உன்னுடைய உச்சம் தலையிலிருந்து இருக்கிற உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற சாபத்தின் போராட்டம் நீங்க வேண்டும். When you stand on the knees all the curses of your life from the head of the foot to the sole of the feet it should be removed. நீ அறிக்கை செய்து கொண்டிருக்கும் பொழுதே உன் வீட்டில இருக்கிற சாபம் வெளியே போகணும். When you confess all the curses in your family in your house should be removed. நீ கண்ணீர் விட்டு கொண்டிருக்கும் பொழுது உன் சந்ததியின் மேல் இருக்கிற சாபம் நீங்கணும். When you shed tears all the curses upon your generations and offspring should be removed. Hallelujah. Amen. இன்னைக்கு நீங்க போட்டிருக்கிற முழங்கால் ஒரு நிரந்தரமான ஒரு விடுதலைக்கு காரணமாய் அமைய வேண்டும் என்று நான் விருப்பப்படுகிறேன். I desire the kneeling that you have bent down and it must be a permanent deliverance. முடிஞ்சா நீ இன்னைக்கு அழுது. If possible you cry. இருதயம் உடைஞ்சு தண்ணியை போல ஊத்திரு. Let you break your heart and pour out gift tears. ஏசப்பா போதும். Jesus is sufficient. ஆண்டவரே போதும். And Lord is sufficient for me. நான் சாபத்தை சுமந்தது போதும். It is enough that I have cursed been. இனிமேலாவது நான் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கணும். And hereafter I must enjoy the blessings. நான் ஒரு நிமிஷம் நான் தெரிஞ்சோ தெரியாமலோ எப்படி இல்லாமோ நான் இந்த வசனங்களை கேட்கும் போது உணர்றேன். எங்கேயோ எனக்குள்ள ஏதோ ஒரு சாபத்தின் போராட்டம் வந்ததை நான் விட்டுட்டேன். Knowingly or unknowingly when I hear the word of God I feel that in some places I have lost this blessings or curse. Yes, சாபத்தை நீக்கும்படியாக நீர் சிலுவை சுமந்தது உண்மைனா இந்த கூட்டத்துல என் மேல என் குடும்பத்து மேல என் வீட்டு மேல என் வாழ்க்கையில இருக்கிற என் ஊழியத்துல இருக்கிற சாபம் நீங்கணும். If it is true that you have crucified on the cross Amen. For the sake of me to remove all the curses and it clearly you will not விடாதீங்க. வாய திறங்க. Open your mouth. ஆண்டவரே போராடுங்க. You can't click on with the Lord. ஆண்டவரே என் சாபத்தை நீக்கோ. ஆமென். ஆமென். இங்க பாருங்க. நீங்க வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலா நான் எதிர்பார்க்கல ஒரு எமோஷனலையும் செய்யறல்ல உண்மையாய் நடக்கணும்னு ஆசைப்படுறேன். I don't desire that you have to do artificially or emotionally. You must do truly. இன்னைக்கு ஒரு நல்ல நாளா மாறட்டும். And today let it be a good time for you. சாபம் நீங்கிட்டு நீ கூட்டத்தை விட்டு வெளியே போ. பிசாசு ஓடி இருப்பான். Let the curses be removed. Depart from this place and Satan will flee away from you. முடிஞ்சா உனக்கு கை கால் நல்லா இருந்தா முழங்கால் போடுங்க. ஒண்ணு தப்பு கிடையாது. If possible you are able you stand on knees there is it is not wrong. ஓ முழங்கால் உன் சந்ததிக்கு உதவி செய்யும். Your kneeling will help your and generations. ஓ முழங்கால் உன் குடும்பத்துக்கு உதவி செய்யும். Your kneeling down will help your family. இன்னைக்கு விடுதலை இல்லாம நீ போனீனா நீ ஏமாந்துட்ட. Without deliverance if you depart from this place you are deceived. யாக்கோபை போல போராடு. Like Jacob you strive hard with me. பவுலை போல போராடு. Like Paul you strove with him. சாபம் நீங்காவிட்டால் நான் விட மாட்டேன். Leave you. Why a tera? Open your mouth. Un sattam paralogathila kekkattum. Let your voice be heard in the heaven. Siluvaya pidithukol. You hold on the cross. Amen. Unmayagave ya mele sila saabangal ella saabangal illa na unarthapadugira sila saabangal ya mele irukkiradha na feel pandren appdin solravanga elimbi arikettrunga. And truly I feel some of the curses are upon me. If so you stand up and confess. 2 nimisham da. 2 minutes. Your mind la edhu unarva தேவாவியானவர் குத்துறாரோ இருதயம் குத்தப்பட்டுச்சோ அந்த பாயிண்ட் சொல்லிட்டு உட்காருங்க. What you realize in your mind and what the spirit of God is realizing you or piercing you or pinching you and you stand up and confess. நீங்க முழங்கால் திருப்பி போட்ட பிறகு ஒவ்வொரு அபிஷேகத்திலையும் ஒவ்வொரு சாபமும் டப்பு டப்புன்னு தெரிக்கணும். When you kneel down and when you are anointing every curses will be removed. ரேபாக்கா ரபாக்கா தீதாபாக்கா தீதா. Amen. Hallelujah. இந்த நொடியிலிருந்து நீங்கள் விடுதலையை உணர வேண்டும். And from the second you must receive the deliverance. விடுதலையை அனுபவிக்க வேண்டும். You must experience the deliverance. Hallelujah. முழங்காலில் நின்று போராடுங்கள். You stand on knees and strive hard with him. Amen. Amen. முழங்காலில் நின்று போராடுவோம். முழங்காலில் நில்லுங்கள். Hallelujah. 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 Amen. Amen. இனி தேவனும் நீயும் Hallelujah. விடாத அவரை பிடித்துக்கோ.
Hallelujah. ஒரு வல்லமை உனக்குள் வரப்போகிறது. யூதா கோத்திரத்து சிங்கத்தின் வல்லமை, சாபத்தை முறியடிக்கும் ஜீவன். Hallelujah, hallelujah, hallelujah. வல்லமை தேவரீருடையது. Hallelujah. அபிஷேகம், அபிஷேகம் ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பா இறங்க இறங்க ஒவ்வொரு சாபத்தின் கண்ணியும் தெரிக்கும். When anointing comes step by step and all the snares of the curses will be removed. சாபம் நீங்கினதனுடைய அடையாளமே அபிஷேகம். The reason for the curses removed is anointing. இந்த கூட்டம் முடியும் பொழுது நீ ஆசீர்வாதமாய் மாறுவாய். At the end of this meeting and thou shall be a blessing. கொஞ்ச நேர அபிஷேகத்துக்கு இடம் கொடுங்க. For a while let us all give room for that anointing. Hallelujah, hallelujah, hallelujah. சாபத்தை ஆமென், ஆமென். நீங்க தயவு செய்து உங்களுடைய மனதை சிதற விடாதீங்க. Please make your disaster of your mind. ஐயோ, என் புருஷன் சரியில்லையே, பிள்ளை சரியில்லையே, அப்படி இப்படி நீங்க போட்டு மைண்ட் டிஸ்டர்ப பண்ணாதீங்க. Don't disturb your mind by saying that my husband is not proper, my children is not proper. ஓ அபிஷேகத்துல எல்லா சாபமும் முறியடிக்கப்படும். Through your anointing all the curses will be removed. உனக்குள் And everything will be blessed among you. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe this? உன் மூலமா எல்லாருடைய சாபமும் தூக்கி எறியப்படும். And through you all the curses of the people will be thrown out. விவினமான சகாய் ஐதானியோ ஹalleluya ஒரு மனுஷனுடைய கை கால் கட்டப்பட்டிருந்தா அது அவுத்து அவன் எப்படி இருப்பான், எப்படி ஃபீல் பண்ணுவான்? If a man's hands and legs are banded, how it will feel? ஒரு சப்பாணி 40 வருஷமா நடக்காத மனுஷன் நடந்தான். A cripple after 40 years who could not walk, he walked. அவன் நின்றான், நடந்தான், குதித்தான், ஓடினான். அவனால என்ன பண்ணணும்னு தெரியல. அப்படி ஒரு அபிஷேக வல்லமை. It's like that he jumped, he leaped over, he ran over, he did not know what. உன் சாபங்கள் நீக்கப்பட்டு விட்டது. Your curses are removed. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். Thou shall be a blessing. அதே நேரத்தில் ஆவியில் நிரம்பி யாரையும் இடிச்சு டிஸ்டர்ப் பண்ணிராதீங்க. At the same time and don't dash each other and don't disturb them while you are spilling in spirit. அது வந்து மற்றவங்களுக்கு பக்தி இல்லாம போய்டும். And that will not be edification for others. ஆனா உனக்குள்ள யூதா கோத்திரத்து சிங்கம் வந்து விட்டார். But now the lion of Judah has entered into you. நீ பயப்படாத. Do not fear. எதை பத்தியும் கலங்காத. Do not be troubled about anything. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். The Lord is with you. எழும்பி பிரகாசி. Arise and shine. Hallelujah, hallelujah. ஆமென். கர்த்தர் இன்றைக்கு செய்த ஒரு மகத்தான ஒரு காரியம். The magnificent work the Lord done today is. உங்கள் எத்தனை பேர் அதை விசுவாசிக்க முடியும்? How many could believe this? இன்றைக்கு உன் மேல் இருந்த சாபத்தை நீக்கினது மாத்திரம் அல்ல. It is not only the Lord have removed your curses. கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் உன் மூலமாய் நீக்க போகிறார். The promise the Lord is giving you is the Lord is going to remove the curses through you to others. இப்பொழுதே அதை பெற்றுக் கொள்ளுங்கள். Right now receive that promise. ரீபோடியோ ரபக்கத்துடா பக்கத்துடா பக்கத்துடா திடா திடா இன சஹானியா ரபா. ஆமென். இரட்டிப்பான நன்மையை இன்றே தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமை இன்றே தாரும் இயேசுவே. இரட்டிப்பான நன்மையை இன்றே தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமை. ஆமென். இன்றே தாரும் இயேசுவே,
வைத்திப்பானு நம்பி இன்றே தாரும் இஸ்வீ அரவில்லா வல்லுமி 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 இன்றே தாரும் இஸ்வீ. ஆமென் ஆமென். ஒரு நிமிஷம் என்னை விட்டா நான் ஆவியில் இறங்கிட்டே இருப்பாங்க. If you leave me, I will keep filling in spirit. உங்களே अनेक வாலிபர்களுக்கு இது அனுபவிக்க முடியலன்னு எனக்கு பயங்கர வேதனையா இருக்கு. And I was so tormented and many youngsters could not enjoy this. अनेक சிஸ்டர்ஸ் சம்மணம் போட்டு உட்கார்ந்துட்டீங்க, தொலைஞ்சீங்க நீங்க. Many sisters you have sat on your lap and it was so nothing. இன்னைக்கு விடுதலை பெறலனா நீ சாகற வரைக்கும் விடுதலை வாங்க மாட்டே. If you do not get deliverance today until your death you will not get deliverance. இது வந்து தேவன் கொடுக்கிற டைம். And this is the time given by the Lord. நீ தேவன் உனக்கு உன் குடும்பத்துக்கு ஒரு விமோசனம் கொடுக்கும்போது வாங்கிக்கலனா அவர் போன பிறகு நீ கத்தி கத்தி சாகுற வரைக்கும் கத்தி பிரயோஜனம் கிடையாது. If the Lord is giving a deliverance to your family till if you death then you could not deserve the deliverance. உனக்கு எப்படி சாபத்தை வச்சிட்டு மௌனமா உட்கார்ந்து தலைய கவர முடியும்? How can you remain silent by bowing your heads down with keeping your curses? அப்ப நீ ஒரு பொறுப்பற்ற தாய், ஒரு பொறுப்பற்ற தகப்பன். You are an irresponsible father, irresponsible mother. எலியா எலிசாட்ட ஒரு கேள்வி கேட்டான். எலிஜா asked a question to Elisha. என்னை விடாம பிடிச்சிட்டு வர்றிய, உனக்கு என்னதான் வேணும்னு. You hold me and follow after me and what do you want? அவன் சொன்னா, நான் விடாம பின்பற்றுறதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான். A pursue you and holding you was only one reason. என்ன ரீசன்? What is the reason? நான் இனிமே நீங்க போன பின்பு நான் கர்த்தருக்காக நிக்கணும்னா எனக்கு ரெட்டிப்பான வரம் தேவை. After you depart, if you want to stand for the Lord, I need the depthful blessings. ஆண்டவர் சொல்லுகிறார், ரெட்டிப்பான நன்மையை இன்றைக்கே தருவேன். The Lord saying that I will give you doubleful goodness and blessings to you. எத்தனை பேருக்கு வேணும்? How many are in need of this? எத்தனை பேருக்கு தேவை? And how many you want this blessings? இப்பொழுதே பெற்று blessing. ரெட்டிப்பான நன்மை. A doubleful goodness and அளவில்லா வல்லமை. Immeasurable graces. ரெட்டிப்பான நன்மையை இன்றே தாரும். எல்லாரும் எல்லாரும் அளவில்லா வல்லமை இன்றே தாரும் இயேசுவே ரெட்டிப்பான எல்லாரும் எல்லாரும் இன்றே தாரும் இயேசுவே அளவில்லா வல்லமை இன்றே தாரும் இயேசுவே ரெட்டிப்பான நன்மையே காலாகாலங்களாய் நமக்குள்ளே போராடி கொண்டிருந்த சாபத்தின் வல்லமைகளை தகர்த்தெறிய முடியாக ஆவியானவர் இறங்கினார். அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மெய்யாகவே எல்லா குடும்பங்களில் இருக்கிற சாபத்தின் போராட்டங்களை இந்த சுத்திரிப்பு கூட்டங்களோடு முற்றிலுமாய் ஒழித்து போட முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொடர் கூட்டங்களை தேவ ஆவியானவர் பொறுப்படுத்த முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். முழு சபையையும் பரிசுத்த ஸ்தலத்துக்கேற்ற சுத்தாங்கத்துக்குள் வழி நடத்த முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற அருமையான நல்ல இயேசுவே, நாசிரிக்கப்பட்டதான நல்ல மாலை விளக்காக நாங்களும் துதிக்கிறோம். உங்களோட பாதத்தில் கட்டி சேரும்படியாகவும் எங்களை சுத்திகரித்துக் கொள்ளும்படியாகவும் எங்களை தாழ்த்தும்படியாகவும் ஆசிரிக்கப்பட்டதான நல்ல நேரம் தந்தபடி நாளும் துதிக்கிறோம். தெய்வ சமூகத்தில் வந்து கத்தாவே, உங்களோட வசனத்தின் வெளிச்சலத்திலே எங்களை தாழ்த்தும்படியாக நீரலுக்கு உதவி திறக்கத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களோட ஜீவத்தில் குடிகொண்டிருக்கிறதான எல்லா பொல்லாத்த சுபாவங்களும் உங்களோட வசனத்தின் மூலமாக எங்களை உணர்த்தின தயவுக்காக நாங்களும் துதிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு காலத்தில் நாங்கள் சாபத்தில் இருந்தோம். ஆண்டவரே, நீர் எங்களை மீட்க முடியாது
பலியாக மரத்திலே தூக்கப்பட்டு அந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டு இந்த பெரிய ரட்சிப்பை எங்களுக்கு தந்திருக்கிற ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஆணவிட பிள்ளைகள் இந்த நாடுகளில் ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரம், சாபத்துக்குள்ளே ஆகாதபடி இந்த நாடுகளில் எல்லா பொல்லாத்த வலுவின முற்றிலுமாக விடுதலாக்கப்படும்படியாக நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவிச்சு முடியாது. நம்முடைய கருத்தை நாங்கள் ஒப்படைக்கிறோம் சகோதரனை பகிக்கிறது கொலை பாதகர் ஆண்டவரே, அந்த சாபத்தை நம்முடைய ஜனங்களை விடுதலாக்க முடியாது. நம்முடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம் தகப்பன் நிர்வாகத்திற்கத்தை விடாதபடிக்க சாபத்துக்களாய் திராமடிக்க ஆண்டவரே, அந்த பொல்லாத்த வலுவை நம்முடைய பிள்ளைகள் விடுதலாக்கப்படட்டும். உக்கிர கோபத்தின சாபத்திலிருந்து விடுதலாக்கப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லா காரியத்தையும் நம்முடைய பிள்ளைகளை விடுதலாக்கப்பட முடியாது, சாபத்திலிருந்து விடுதலைப்பட முடியாது. உதவிச்சியும் பூர்வ எல்லாக்குரிய மாற்றாதபடிக்க ஆண்டவரே, உலகத்தின காரியங்களுக்கு அடியப்பட்டு போகாதபடிக்க ஆண்டவரே, அந்நிய பணத்தின கிட கொடுக்காதபடிக்க எல்லா பொல்லாத சுபாவத்தையும் இந்த நாடுகளில் முற்றிலுமாக விடுதலாக்கப்பட முடியாத நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உலகத்தின் ஆடபரத்தை எல்லாம் முற்றிலுமாக விடுதலாக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முக ஸ்தோத்திரம். கர்த்தர் ஊழியத்தை அசதியாய் செய்யாதபடிக்க உற்சாகமாய் செய்து நம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுள்ள தகுதி உங்களாய் மாற்ற முடியாத நம்முடைய கருத்து நாங்கள் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருக்கு என்ன கனி கொடுக்கணுங்களாக எங்களே எங்களுடைய ஜனங்களை மாற்ற முடியாத நம்முடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். வசனம் கேட்டதான நாங்களும் எங்களுடைய ஜனங்களும் எல்லா சாபத்திலிருந்து முற்றிலுமாக விடுதலாக்கப்பட்டு நம்முடைய தரமான ஆசீர்வாதம் பெற்றுள்ள தகுதி உள்ளவங்களாக ஊரில் மாற்ற முடியாத ஜெபிக்கிறோம். மீதியான கூட்டத்தை எல்லாம் நீ பொறுப்பெடுக்கும் ஒரு பிரதான ஆசீர்வாதமாக ஜெயமாக இந்த வருஷத்தின கடைசி எங்களுக்குள்ள எங்களுடைய ஜனத்துக்குள்ள ஒரு ஆழ்வான கிரியை நடப்பித்து இவ்வளவு வரியும் தப்பிக்கினாலே இவ்வளவு ஊரில் நிரப்பும் தாழ்த்தி விட கருத்துறப்படுகிறோம் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. நாதுமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்பவர்களோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாதுமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களை மனவா. ஆமென். அல்லேலூயா.